பிள்ளைங்க கிடுறதெல்லாம் தாயாரால தான். ஏதாவது கிடுதலா நடந்துட்டா தாயால, நல்லதா நடந்துட்டா தங்களால. இந்த ஆம்பளைங்களுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம். படிச்சு பாஸ் பண்ணட்டும், கல்யாணம் வேண்டான்னு கல்யாணத்தை பண்ணி தொலைச்ச. பரீட்சை முடியிட்டு பெண்ணை விட்டாரலாம்னு ஒத்த காலம் அத்தையும் முடிச்சேன். இந்த பெண்ணை பத்த பைத்தியங்க, இதுகளுக்கு தனி பங்களா, கட்டில், மெத்தை, கண்ணாடி, புது காரு, இதுகெல்லாம் நீங்க கொடுத்துட்டாங்க. இனிமே அவன் படிச்சாப்பலதான், பாஸ் பண்ணாப்பலதான். என்ன வர வர இப்படி ஆயிட்டீங்க? பகுத்தரிச்ச தாங்காமத்தான். நம்ம குழந்தைய பார்த்தா நம்ம வயிறு எரியுது. இதா பேசாம அந்த பொண்ணை இவன் பரீட்சை முடிகிற வரல குழந்தை வீட்டுக்கு அனுப்பு. அவ என்ன பண்ற? பண்றான் பானையும் சட்டியும். அவனை எங்க படிக்க வர்ற? எப்ப பாரு அவன் ரூம்ல இல்ல, பீச்சுல இல்ல, பீப்புள்ஸ் பார்க்கல, அதுவும் இல்லைன்னா சினிமா. அவன் வாவான்னு இழுத்துக்கிட்டு போறான். அவ போறா. நீங்க எங்கேயாச்சும் என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க முடியுமா? அவ இல்லாட்டி போனா அவனுக்கு படிப்பே ஓடாதான். குழந்தை சொல்றான். சொல்றான் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. கேப்பையில நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குழந்தைங்க காலாகாலத்துல லட்சணமா சந்தோஷமா இருக்கட்டுமே. பரீட்சைக்கு என்ன, இந்த வருஷம் இல்லாட்டி போனா அடுத்த வருஷம் ஆகுது. ஆகுது ஆகுது, அடுத்த வருஷம் குழந்தை ஆகுது. அவன் ஆட்டமா இவனும் படிச்சு பாஸ் பண்ணவ. இவனுக்காக காலேஜ்ல சேராம இருக்கா. இப்ப இவனும் பாஸ் பண்ணிட்டா ரெண்டு பேரும் காலேஜ் தான். பின்ன என்னன்ற? நம்ம காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்க கூடாதா? அப்போ நான் உங்க எதற்கு வர எவ்வளவு வெக்கப்பட்டிருப்பேன். நான் எவ்வளவு மறப்பா இருப்பேன். உன் புள்ளையாட்டமாவா? சரி, நீ போய் அவன் படிச்சு பாஸ் பண்ண முடியா பாரு. ஐயோ என்ன இது? மூளைக்கு பலம் வர. நல்லா மூளைக்கு பலம் வந்தது எந்திரிங்க பெரியய்யா. ஓ மூளையில களிமண் தான் இருக்குதுன்னு சொன்னார்ல, நான் போய் வைத்தியனை கேட்டேன். மூளையில ஒண்ணும் இல்லப்பா, பலம் குறவா இருக்கு. நீ இப்படி செஞ்சு நான் சரியா போயிடுவேன் சொன்னாரு, அதான் நான் இப்படி செஞ்சேன். ஆகட்டும், அந்த வைத்தியனை நான் பேசிக்கிறேன். இந்த பாருங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா மூளை சரியா போயிடும். வாங்க வா. அறத்துப்பால் பொறுப்பால் காமத்து பால். அறத்துப்பால் பொறுப்பால் காமத்து பால். அறத்துப்பால் பொறுப்பால் காமத்து பால். வேண்டாம் வேண்டாங்கிற, அதெல்லாம் கூடாது. படிச்சு பாஸ் பண்ணாதானே கௌரவம். சரி சரி படிக்கிறேன், போச்சுக்காது. திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்னும் மூன்று பிரிவினைகளாலும். நான் போறேன், படிச்சு பாஸ் பண்ண அப்படிலதான். ஆம்பளைங்க இப்படி பண்றது கடைசியில பொண்டாட்டியால படுப்பு கெட்டு போச்சுங்கிறது. அப்பா அப்பா பெரிய அவராரு. ஐயோ பர்மட்ட என்ன கேட்டீங்களா? இப்ப என்ன நினைப்பாங்க? சரி சரி, இங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க போ சீக்கிரம். டே மண்டு, நீ என்னமா சொல்லி தொலைக்க போறடா. வாங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் திருமயிலை என்னும் மயிலாப்பூரில் பிறந்தவர். திருக்குறள் அறுத்துப்பால் பொறுப்பால் க
காமத்து பால், சத்து பால், பொருட்பால், காமத்து பால். அட சபாரதி, என்ன என்ன என்ன, நீ மனுஷனா மதிக்கல? இல்ல, உன் இஷ்டம் போல நடக்கற. இதெல்லாம் உம்மா கொடுக்கற செல்லம்டா. என்ன என்ன, எங்கடா சிவகாமு? இங்க வந்தாளா என்ன? ஓஹோ, நான் கண்ணை மூடிக்கின்னு குருட்டு பாடம் பண்ணிக்கின்னு இருந்தேன், நான் பாக்கல நாயனா. பெத்த தகப்பங்கிட்டே நீ கத்த வித்தையெல்லாம் காமிக்கிறியா? இப்ப என்னடா சொல்ற? என்ன போங்க, சும்மா நயனாவை கோவிச்சுக்கிட்டு. எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான். ஏமா, அவளவு சொல்லி இருந்தோம், அவன் படிக்கும் போது வந்து நீ கெடுக்கலாமா? அவன் பாஸ் பண்ணாமா? நீ படிச்சவ, புத்திசாலி, நீயா இப்படி செய்யறது? அவன் படிக்கட்டும், வா போலாம். சபாபதி, நீ என்னடா செஞ்ச? அப்பா படிக்கும் போது அண்ணி இங்க வராம பெரியா பாத்துக்க சொன்னாரு, அதான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவ குரல் இங்க கேட்டது தெரிய ஐயா தாத்திக்கிட்டாரு. உங்களுக்கு தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம் தான், குழந்தை படிக்கட்டும், நீங்க போங்க கிளப்புக்கு. சபாபதி, நாயனா கிளப்புக்கு போயிட்டாரா? போய் பாத்துட்டு வா சீக்கிரம். நான் போறேன். இந்தாண்டா. நான் மாட்டேன், இருக்கவா மாட்டேன். இந்தாண்டா, ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போய் வாங்க. இப்ப அவளை அந்த ரூம்ல புடிச்சு தரல. என் பேர் ராவ் சாஹிப் மாணிக்க மோதியில. உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியமா புடிச்சுக்கிச்சு? அவ படிப்பை கெடுக்கிறத நான் பாத்துக்கிட்டா இருப்பேன். நீங்க பேசாம போங்க, பட்ட அவமானம் போதும். முடியாது, கையும் களவுமா புடிச்சு அவமானம் படிச்சுட்டு தான் போவேன். அப்படியே அந்த ரூம்ல இருந்தாலும் ஏதாவது பாடம் கூட சொல்லி கொடுத்துருப்பா. பாடம் சொல்லி கொடுக்குற, பாடம் சொல்லி கொடுக்குற பவிஷ வந்து பாரு. பாருங்க, நீங்க நல்லா படிக்கிறதானா, மாமாவுக்கு என் பேர்ல கோபம் வந்தாலும் பொறுத்துன்னு வந்து சொல்லி தருவேன். நீங்க இப்படி எல்லாம் பண்றதானா, அவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. உங்களுக்காக தானே நான் காலேஜ்ல சேரல. மை டார்லிங், உனக்காகத்தானே நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். நீ சொல்ற அப்படி கேக்குறேன், எங்க சொல்லு. உங்க நல்லதுக்கு தான், நீங்க அனாவசியமா என் பேர்ல கோச்சிக்க கூடாது. இந்த கணக்கு எப்படின்னா விளையாடாத, படிக்கச்ச, அப்படி போயிரு. பெரியய்யா வரட்டும். அவர் ஏமாந்தது நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது. அண்ணி இருக்கிற பக்கம் வந்தாரா, நான் அசக்குன்னு தும்பினேனா? அண்ணின்னு நினைச்சுக்கிட்டு, ஏமா அவன் படிக்கச்ச நீ வந்து கெடுக்கலாமா? அவன் பாஸ் பண்ண வேணாமா? கல்யாணம் தான் ஆயிடுச்ச, பாஸ் என்னத்துக்கு பண்றது? அடே, இதானா நீ காவல் காக்குற லட்சணம்? ஏது வடிக்கட்டின முட்டா கற்பனையில ஆரம்பிச்சுட்டியே. மாமி, உண்மையே நான் ஒரு படிப்பு கெடுக்க வரல மாமி. சிவகாமு, நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டோம். நான் உன்னை நினைச்சது தவறு. நீ எந்த சமயம் வேணுமானாலும் வந்து அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடு. அவன் படிச்சு பாஸ் பண்ணா அந்த கௌரவம் உனக்கு தான். நான் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்ச பொண்ணு அப்படிலாம் இருக்குமா? நீங்க பேசாம வாங்க, இல்ல அவ பாத்துக்குவா. நீ சொல்றது ரொம்ப சரி, வா போலாம். அண்ணி, பெரியவா எப்ப வேணும்னாலும் வந்து பாடம் சொல்லி கொடுக்க சொல்லிட்டாரு. அப்பா, உன் பாடு வேட்டதான்.